எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரினேத்ராஸ் கிச்சன். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெர்பல் ஷீகக்காய் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஷீகக்காய் பொடி நான் ஒரு 16 வகையான பொருட்கள் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஷீகக்காய் பொடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தும், முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கும், நல்ல ஸ்ட்ராங்கான ஹேரும் கிடைக்கும். இந்த ஷீகக்காய் பொடி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ், என்னென்ன அளவில் தேவை அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஹேர் வாஷ் பவுடருக்கு நான் 1 கிலோ அளவுக்கு ஷீயக்காய் எடுத்துருக்கேன். ஷீயக்காய் நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறதுனால இதில் pH லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இது நம்ம ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஷீயக்காய் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம முடியில் இருக்க அழுக்கு, எண்ணெய் பசை இது எல்லாமே சீக்கிரம் போயிடும். நம்ம முடிக்கு ஒரு சாஃப்ட்னஸும் கொடுக்கும். அதனால நம்ம ஷீயக்காய் எடுத்துக்கிறோம். இந்த ஷீயக்காயை நம்ம நல்லா வெயிலில் ஒரு 2-3 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கையில் உடைச்சாலே அது வந்து ஒரு சவுண்டோட உடையும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். அடுத்தது பச்சை பயிர். 1 கிலோ ஷீயக்காய்க்கு 1/2 கிலோ அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இந்த பச்சை பயிர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும், அதே மாதிரி நம்ம முடியை நல்லா அடர்த்தியாக்கும். அதனால இந்த பச்சை பயிர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வெந்தயம். 1/2 கிலோ அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு சிலருக்கு ஹீட் பாடியாக இருக்கிறதுனாலையும் முடி கொட்டும். நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுத்து இந்த பிரச்சனையை சரி பண்ணும். அதே மாதிரி வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம முடியில் இருக்க ட்ரைனஸ் போகும், முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கும். முடி வளர்ச்சிக்கும் இந்த வெந்தயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி முடிக்கு ஒரு நல்ல நேச்சுரலான பிளாக் கலரை கொடுக்கும். அடுத்தது ஆவாரம்பூ. 50 கிராம் அளவுக்கு ஆவாரம்பூ எடுத்திருக்கேன். இந்த ஆவாரம்பூ யூஸ் பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு கொத்து கொத்தாக முடி கொட்டும், இந்த மாதிரி அதிகமாக இருக்க ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். ஆவாரம்பூ வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கறதுனாலையும் நான் இந்த ஷீயக்காய் பொடியில் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ரோஸ் பெட்டல்ஸ். 50 கிராம் அளவுக்கு ரோஜா பூ இதழ்கள் எடுத்திருக்கேன். இந்த ரோஸ் பெட்டல்ஸை நம்ம முடிக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு இருக்க டேமேஜ்டு ஹேர்ஸ் எல்லாம் சரி பண்ணும். அதே மாதிரி முடிக்கே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸை கொடுக்கும். ரோஸ் பெட்டல்ஸ் நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை நல்லா தூண்டி விடுறதுனால முடி கொட்டின இடத்துல இருக்க செல்ஸை கூட சரி பண்ணி புதுசாக முடி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்காக ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வசம்பு. ஒரு 5-10 பீஸ்க்குள்ளே நம்ம வசம்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வசம்பு சேர்த்துறதுனால நமக்கு தலையில் இருக்க டேண்ட்ரஃப் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும். இந்த ஷீயக்காய் பொடிக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வசம்பு சேர்த்துறோம். அடுத்தது செம்பருத்தி பூ. காய வச்சது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூ நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம முடியை நல்ல கருப்பு கலர் ஆக்கி நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம உடம்ப குளிர்ச்சியாக்கும், நம்ம தலையில் இருக்க டேண்ட்ரஃப் பிரச்சனையும் சரி பண்ணும். இதனால் இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது மகிழம்பூ. 50 கிராம் நம்ம இது ஷீயக்காய் பொடி கூட யூஸ் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது சோப் நட். 250 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது பூவந்திக்காய், பூந்தி கொட்டை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மெயினாக வந்து நுர வரக்காக யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணுறதுனால ஷீயக்காய் வந்து நல்லா நுரைக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது காய்ந்த நெல்லிக்காய். 50 கிராம் அளவு எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து வீட்லேயே கூட காய வச்சு எடுத்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் வாங்கி நம்ம வீட்லேயே காய வச்சு எடுத்துக்கலாம். இது நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். இந்த நெல்லிக்காய் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை நல்லா சீராக்கும், சீக்கிரமாக முடி வளர வைக்கும். நம்ம முடியில் இருக்க அழுக்கு, டெட் செல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் யூஸ் ஆகுது. இளநரை இந்த மாதிரி பிரச்சனையும் இந்த நெல்லிக்காய் சரி பண்ணும். நம்ம முடியை சாஃப்டாகவும் சில்கியாகவும் வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுறதுனால இந்த நெல்லிக்காயை நம்ம இது கூட ஆட் பண்ணுறோம். அடுத்தது காய வச்ச கருவேப்பிலை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். கருவேப்பிலையில் எக்கச்சக்கமான ஹேர் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்மளோட முடி வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட முடியை நல்லா பளபளப்பாக வைக்கிறக்கும் இந்த கருவேப்பிலை யூஸ் ஆகுது. நம்மளோட ஹேர் ரூட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகியிருந்ததுன்னா அந்த டேமேஜ் எல்லாம் சரி பண்ணி முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதுக்காக இந்த கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அடுத்தது காய வச்ச துளசி 50 கிராம். நம்ம துளசி ஆட் பண்ணுறதுனால பொடுகு, அரிப்பு, இளநரை இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும். அதனால ஆட் பண்ணுறோம். அடுத்தது செம்பருத்தி இலை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். காய வச்ச செம்பருத்தி இலை. செம்பருத்தி பூ மாதிரியே செம்பருத்தி இலையும் முடிக்கு ரொம்ப நல்லது. முடி கொட்டின இடத்துல கூட மறுபடியும் முடி வளர செய்யும். செம்பருத்தி இலை ஆட் பண்ணும்போது முடிக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். அதனால நம்ம இதை ஆட் பண்ணுறோம்.
அடுத்தது காய வச்ச எலுமிச்சம்பழம் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது நான் வீட்லேயே காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமன்னா வெயிலில் காய வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். லெமன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால டேண்ட்ரஃப் பிரச்சனையை சரி பண்ணும். முடிக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு கண்டிஷனர் மாதிரி யூஸ் ஆகிறதுனால ஒரு நல்ல ஷைனிங்கை கொடுக்கும். இதனால நம்ம லெமன் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது அரப்பு தூள் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஷியக்கா மாதிரியே தான் அரப்பும், முடிய நல்லா கிளீன் பண்ணும். முடிய சில்கியாகவும் ஷைனிங்காகவும் வச்சுருக்கும். அரப்பு யூஸ் பண்ணும்போது முடி வந்து நல்லா பிளாக் கலர் ஆகும். அரப்பு உடம்புக்கும் குளிர்ச்சியை கொடுக்கும், அதே மாதிரி கண்ணுக்கும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால இந்த அரப்பை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வெட்டிவேர் 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த வெட்டிவேர் நம்ம சேர்த்துறதுனால முடிக்கு நல்ல கருப்பு கலர் கிடைக்கும், உடம்ப நல்ல குளிர்ச்சியாக்கும். முகத்தில் இருக்க எண்ணெய் பசையையும் இந்த வெட்டிவேர் சரி பண்ணும். அடுத்தது வந்து ஒரு சிலருக்கு தலையில் அதிகமாக வேர்க்கிறதுனால வேர்வை ஸ்மெல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அதையும் இது சரி பண்ணும். அதனால வெட்டிவேர் சேர்க்குறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் நாட்டு மருந்து கடையில் தாங்க வாங்கினேன். ஒரு சிலது மட்டும் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம அதையும் காய வச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்லேயே கூட காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா காஞ்சிருந்தா தான் நம்ம பொடியாக அரைக்கும் போது நமக்கு கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், சீயக்காயெலாம் லைட்டாக தொட்டாலே உடையுது, அந்த அளவுக்கு காஞ்சிருச்சு. நான் இந்த வீடியோ 3வது நாள் தான் எடுத்தேன். காஞ்சதுக்கப்புறமா 3 நாள் காஞ்சதுக்கப்புறமா இதெல்லாமே நான் இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க பூந்தி கொட்டையில் உள்ளே வந்து ஒரு சின்ன கொட்டை மாதிரி இருக்கும். இது லைட்டாக இந்த மாதிரி கல் வச்சு தட்டினோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். உள்ளே இருக்க அந்த கொட்டையை வந்து நம்ம தூக்கி போட்டுறணும். அது வந்து எதுக்கும் யூஸ் ஆகாது. நம்ம மிஷினில் அப்படியே போட்டு அரைச்சாலும் அரையாது. அதனால அந்த கொட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காய் மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்தேன். எல்லா பூந்தி கொட்டையில் இருக்க அந்த கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காயை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம அரைக்க எடுத்து வச்சுருக்க பொருட்களோட சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த வெட்டி வேரை சின்ன சின்ன பீசஸாக கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே மிஷினில் போடும்போது அரைய மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி கொண்டு வர சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம எடுத்தாச்சுங்க. இதை கொண்டு போய் மிஷினில் போய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹெர்பல் சிக்கக்காய் பவுடர் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஷியக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும் இல்லைங்க, நம்ம எப்போ ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம ஹேரில் வந்து கொஞ்சமாவது ஆயிலியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நம்ம ட்ரை ஹேர்லேயே நம்ம திரும்ப ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஹேர் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஷியக்காய் பவுடரில் நம்ம முடிக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஷியக்காய் பவுடர் எடுக்கிறேன். இது வந்து நம்ம குளிக்க போகிறக்கு ஒரு 15-30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு ஷியக்காய் எடுத்ததுக்கப்புறமா இதில் சாப்பாடு வடித்த கஞ்சி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாதம் வடித்த கஞ்சியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முடிக்கும் அது ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சிக்கும் நல்லது, நல்ல ஷைனிங்கு கொடுக்கும், ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த சாதம் வடித்த கஞ்சியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மினிமம் 15-30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகி வரும். அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஹேர் பேக் மாதிரியும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண மிக்ஸை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா த்ரினேத்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.